ஜெபம் டிவி நேயர்களே பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கேட்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபியுங்கள். விழுப்புரம் மாவட்டம் வலவூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச முறைகேடு நடப்பதாக தகவல். எஸ்ஐக்கள் 22:9 படி அபாண்டம் பேசுகிறவர் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி இது போன்ற செயல்கள் நடைபெறாமல் இருக்கவும் இவர்கள் மனம் திரும்பவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையிலும் பணம் தர முடியாவிட்டால் செத்து விடுங்கள், பணம் கேட்க மாட்டோம் என்று மிரட்டல். சங்கீதம் 54:7 எல்லா நெருக்கத்தையும் நீக்கி விடுவிக்கிறவர் நம் தேவன். இது போன்ற கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். இந்திய பணத்தை அமெரிக்க டாலராக மாற்றி தருவதாக கூறி தொழிலதிபர்களை குறிவைத்து மோசடி செய்யும் 6 நபர்கள் கைது. எஸ்ஐக்கள் 22:13 நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருளின் நிமித்தமும் உன் நடுவில் நீ சிந்திர ரத்தத்தின் நிமித்தமும் நான் கை கொட்டுகிறேன் என்ற வார்த்தையின்படி இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்படியாக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். உல்லாசமாக இருக்க மசாஜ் செய்ய பெண்களை அனுப்புவதாக கூறி வெப்சைட்டில் பணம் பறிக்கும் கும்பல். ஏசாயா 23:48 ஸ்திரீகளும் புத்தியடைந்து உங்கள் முறைகேடுகளை செய்யாது இருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்ற வசனத்தின்படி பெண்களை வைத்து அவமானப்படுத்தும் செயலில் இருந்து இவர்கள் மனம் திரும்பும்படியாக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். சென்னை வளசரவாக்கத்தில் இளைஞரிடம் கீழே உங்கள் பணம் இருக்கு என்று கவனத்தை திருப்பி 60,000 திருட்டு. நீதிமொழி 9:17 மதியினை நோக்கி திற்று தண்ணீர் தித்திக்கும் அந்தகாரத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்ற வேதத்தின்படி திருட்டுத்தனத்தை உண்டு பண்ணுகிற ஆவி முற்றிலும் ஒழிய நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா செய்திகளையுமே ஜபங்களாக உங்களுக்கு மாற்றியிருக்கிறோம். நிறைய ஜப குறிப்புகளையும் ஜெபம் டிவியில் கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபிங்க ப்ளீஸ். அதே போல் ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபிக்கிற உறவுகள், ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க. ஒருவேளை டிவியில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஒளிபரப்பாகும் போதும் நீங்கள் பார்த்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு பெரிய மிகப்பெரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் பெரிய காரியத்தை ஜபத்தின் மூலமாக நம் தேசத்தில் நிச்சயமாக செய்வார். ஏமே.